ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಪ್ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 21/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. அதிகாலை 3:30 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 2:21 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் காலை 10:30 to 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம் அனுசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் அதிகாரங்கள் அதிகமாகும். அதிகாரமான வகையிலே செல்வ சேர்க்கைகள் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும். கடந்த காலங்களில் விளையாட்டாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் தோல்விகளை சந்தித்த நீங்கள் இன்றைய நாளில் மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய கண்ணியத்தையும் மிகப்பெரிய லாபங்களையும் சந்திக்க முடியும். புத்தரர் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் விலகி எல்லையில்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். கடந்த காலங்களில் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் இன்றைய நாளில் சுய புத்தியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனை ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் புத்தரகாரகன் குரு பகவான் தனகாரகன் குரு பகவான் புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. தனமும் பணமும் எதிர்பார்த்தபடியே தாராளமாக வந்து சேரும். புத்திரர் வகையில் மிகப்பெரிய பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தாமதம் இல்லாமல் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QK.
உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. உத்தியோகத்தில் வந்து நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசையும் அரசியல் கனவும் ஒரு சில பாக்கியவான்களுக்கு நிறைவேறும். அதே சமயம் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அப்படிங்கிற தகுதியை மிகுதியாக உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JF. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது சிறப்பு. ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது சிறப்போ சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் சந்திராசிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NR. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதால பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும். பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமைகள் உதயமாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியத்தை ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் உள்ள மாணவிகளுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேகத்தோடு அப்படிங்கிறத விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறும். பெண்களுக்கு அதாவது இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW.
நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம். இந்த மாதிரியான இரண்டு சுப கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். குறிப்பாக உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், வெளிநாட்டு ஏற்றுமதி தொழிலாக இருந்தாலும், அனைத்து வகையிலும் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனைத்து விஷயங்களிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய அதாவது பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம், பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அதே பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் சப்தமஸ்தானாதிபதி புத பகவானும் இணைப்பு. அதனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், எந்த ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அதன் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் உதயமாகக்கூடிய சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெருமையோடு வாழ முடியும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஆர். அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பூர்ண புண்ணியதாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் பூர்ண புண்ணியதாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே செல்வம் செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பணம் பணம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருடைய மனமும் நிச்சயமாகவே எதிர்பார்க்குது, துறவைகளை தவிர்த்து. அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அந்த செல்வமும் பணமும் ஓரளவு சேரக்கூடிய பாக்கியம். வீட்டுக்கு செல்வம் வந்ததுன்னு வைங்களே, அந்த செல்வம் செல்வோம்னு செல்லக்கூடாமல் செல்வோம்னு செல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது எளிய வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு வழிகள் சாஸ்திரங்கள் கொடுத்துருந்தாலும், ஆயிரக்கணக்கான வழிகளை செல்வத்திற்காக கொடுத்துருந்தாலும், குறிப்பாக ஒரு சிறு வழி எடுத்துக்கலாம், ஒரு சிறு விஷயத்தை இன்றைய நாளில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசலுக்கு முன்பாக இரண்டு மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வரக்கூடிய செல்வம் அந்த மகாலட்சுமி உங்களுடைய வீட்டிலேயே ஓரளவு தங்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அந்த மாதிரியான பாக்கியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஷ்டதேவி அஷ்டலட்சுமி மகாலட்சுமியை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான ஆன்மீக தத்துவத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து என் மனதில் உயர்ந்த மரியாதைக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாளில் கிருபைகள் நிறைந்த கிறிஸ்துமத் வாழ்த்துக்களை மரியாதையோடு மன்றியிட்டு தெரிவித்து கொண்டு மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.